முதல்ல நான் மோகன் காந்தி கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நிறைய பிரச்சனைகளை நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, நிறைய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. ஸோ எல்லா மசோதாக்களையும் எதிர்கட்சிகள் தாராளமாக விவாதிக்கலாம், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டத்தொடர் ஒரு சுமூகமான கூட்டத்தொடராக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே வழக்கம் போல் பிரச்சனைகளை எழுப்பி அமளி, ஒத்திவைப்பு. மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, நீங்களும் மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் எதிர்கட்சிகள் போய் இருக்கீங்க. நம்மளோட பிரச்சனைகளை நம்ம சார்பாக எதிர்கட்சிகள் போய் ஆளுங்கட்சிகிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்படி முதல் நாளே வந்து முடக்கம், ஒத்திவைப்பு அப்படின்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வருது? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தா பிரதமர் வந்து இன்றைக்கி சொல்கிறாரு எதிர்கட்சிகள்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாடாளுமன்ற விவாத குழு தலைவர் வந்து என்ன சொல்கிறார்னா, அமைச்சர் கடந்த 8 காலமாக இதான் சொல்கிறார், நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் வந்து விவாதிக்கலாம், அனைத்து மசோதாக்கள் மீதும் விவாதிக்கலாம் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த மசோதா மேலே விவாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? ஒரு மசோதா மேலேயும் நாடாளுமன்றத்தில் விவாதித்தே கிடையாது. அதாவது என்னென்னா, இவங்களே சபாநாயகர் ஆவென்றது இருக்க, இல்லை என்பது இல்லை என்று சொல்லி உடனே வந்து அந்த மசோதா நிறைவேற்றப்படும். இதுதான் 8 காலமாக நம்ம பார்க்குறோமே தவிர, இதே பிரதமர் அவர்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது பத்திரிகையாளர் என்று சொன்னார்னு சொன்னீங்க, பத்திரிகையாளரை ஒரு நாள் சந்தித்தாரா? நடந்து போகும்போது மைக்கை நீட்டியிருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் இவ்வளோதானே தவிர, அவரை இதுவரைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, நாடு இது மாதிரி மிகப்பெரிய சூழ்நிலையை சந்திக்க போது நீங்கள் விவாதிக்கலாம்னு சொன்னாரா? சொல்லலை. அவரா ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசுவார், மக்கள்லாம் கேட்டுப்பாங்க. இதெல்லாம் நடக்குது காலகாலமாக. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய கருத்தை நீங்கள் சொல்வதற்கு, எடுத்து புரைப்பதற்கு, மக்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்பே தரமாட்டீங்கன்னு சொன்னால், விவாதிக்க மாட்டீங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்கு எப்படி எப்படி ஜனநாயக நாடாகும்? எப்படி விவாதிக்க முடியும்? விவாதிக்காமல் எப்படி மசோதா நிறைவேறும்? இல்லை, விவாதிக்கிறதுக்கு நாங்கள் தயார் சார். அப்படி தான் சார் சொல்கிறாங்க. கடந்த 8 சொல்லி நான் தான் சொல்கிறேன், 8 விவாதிக்க நாங்கள் தயார்னு சொல்கிறாங்க. எந்த மசோதா மேலே விவாதம் நடத்துனாங்க? ஒரு மசோதா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மசோதா மேலும் இதுவரைக்கும் விவாதம் இன்றைக்கு எந்த மசோதா மேலேயாவது விவாதம் நடத்தணுன்ற கோரிக்கையை நீங்கள் முன் வச்சிங்களா சார்? அதாவது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து பல மடங்கு ஏற்றிருக்காங்க. அரிசி ஏழைகளுடைய உணவாக கருதப்படுற அரிசி, அதுக்கு வந்து எவ்வளோ 18% ஜிஎஸ்டி. ஒரு 25 அரிசி முட்டை ஒருத்தன் வாங்கினாங்கன்னா இப்போ 100 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் அரிசிக்கு ஜிஎஸ்டி. சரி, அதை விடுங்க, மயானத்தில் போய் ஒருத்தர் செத்துட்டான், இறந்துட்டான், கடைசி மயானத்தில் போய் அவனை இறக்கணும், அவனை புதைக்கணுமோ இல்லை கொளுத்தணுமோ, அவனை கொளுத்தும் போது அதுக்கு ஜிஎஸ்டி. இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி வந்து கரண்டிக்கு, உப்புக்கு, மிளகாக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்க. எங்கள் குழந்தைங்க எழுதுகிற பென்சிலுக்குங்க, பென்சில் கூட விடுங்க, பென்சிலில் ஷார்ப்னர், அதுக்கு ஜிஎஸ்டி. எதுக்கு தான் நீங்கள் ஜிஎஸ்டி போடல? வாய்க்கும் கைக்கு தான் ஜிஎஸ்டி போடல. அதுதான், அது உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்கனவே வந்து விலைவாசி உயர்வு, இந்த பணவீக்கத்தினால மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விதிக்கும் பொழுது அது மக்களுக்கு இன்னும் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்போ அதை விவாதிச்சு அவங்க கிட்ட கேள்வியை நீங்க எழுப்பணும் இல்லையா? அமளி மட்டும் பண்ணிட்டு வெளியேறனால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது என்னன்னா, இதுவரைக்கும் எந்தவித விவாதத்தையும் அவங்க ஏத்துக்காதனால ஒட்டுமொத்த குரலா இன்னைக்கு என்ன விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அரிசி பற்றி விவாதம் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை வேறு என்ன என்ன விவாதம் பண்ண முடியும் அவங்க அவங்கக்கிட்ட? இது வரைக்கும் எந்த மசோதா வந்து விவாதம் பண்ணி அவங்க பாஸ் பண்ணி? நான் அப்போ நான் ஒரு ஃப்ளாட்டாக கேட்குறேன், இனிமேல் நாடாளுமன்றம்னா இப்படி தான் நடக்குமா? அதாவது அமளி பண்ணிட்டு வெளியே வந்து? அப்படி இல்லை, தப்பான விஷயம் சார். ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும். பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் விவாதம் தான் கேட்டாங்க. எதை பற்றி விவாதம் கேட்டார்கள் என்று சொன்னால், விலைவாசியை பற்றியும் அக்னிபாத்தை பற்றியும் இன்னைக்கு ஜிஎஸ்டி உயர்வை பற்றியும் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனைகள் மீது விவாதிக்க முடியாது என்ற காரணத்தினால் இன்னைக்கு அமளி ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் நீ கணிக்கணும். கரெக்ட். அதாவது அவங்க வந்து இது சம்பந்தமாக தான் நாங்கள் விவாதிக்க போகிறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கரெக்டாக சொன்னார் சார். இப்போது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து எதிர்கட்சிகள் வந்து விவாதம் பண்ணாங்கன்னா முன்கூட்டியே அது சபாநாயகருடைய நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்களுக்கு வந்து அது சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றம் இருந்தாலும் எழுதி கொடுப்பாங்க, இதை பற்றி தான் அங்கே கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எது தான் கேள்வி கேட்பாங்க? ஏன் அமளி பண்ண மாட்டாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தான் நடக்குது. அதாவது ஜனநாயகத்தினுடைய முறைப்படி
ஒரு சர்வாதிகாரமாக தான் இன்றைக்கு வந்து மோடியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றமும் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, ஒரு ஜனநாயக முறைப்படி கடந்த 8 ஆண்டு காலமாக ஆட்சி நடப்பதாகவே இல்லை. சிறு தொழில் முடக்கம், பண மதிப்பீட்டு இழப்பு, பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்வு, இப்படி எல்லாமே போயிட்டு. சார், இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜிஎஸ்டி ஒரு வரி ஏற்றி வச்சுருக்கீங்க, இப்போ திரும்பவும் 12-18% ஏற்றக்கூடிய ஏற்றுறீங்களே, அது எதுக்காக ஏற்றுறீங்க, என்ன காரணம், அந்த பணத்தை வந்து என்ன அமைப்பு உட்கட்டமைப்பில் எங்கே எடுத்து போய் சேர்க்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது உண்டா? இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் எங்கே பேசணும்னா சொல்கிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னால் எல்லாம் வந்து தனித்தனியாக வாகனத்தை வாங்கிக்கிறாங்க, அவங்க வந்து பொது வாகனத்தை புறக்கணிக்கிறாங்க, மக்களுக்கு ஆசை வந்துடுச்சு, இப்படியெல்லாம் ஒரு நிதியமைச்சர் பேசலாமா? மக்களுக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் என்ன காரணம்? இதை விடுங்க, சுப்பிரமணிய சாமி என்னது சொல்கிறாரு, அவங்க கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாருன்னா, என்ன நிதியமைச்சர் ஆக்குங்க, ஒரு நொடியில் எல்லாத்துக்கும் பிரச்சனை தீர்த்துறாரு. அப்போது அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன் சரியில்லை, அவங்களால வந்து நிதியமைச்சராக இருந்து வழி நடத்த முடியலன்னு தானே அர்த்தம். சுப்பிரமணிய சாமி சொல்கிறாருன்னா மோகன் காந்தி சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை. இப்படி அதாவது மக்களை வந்து அப்படியே நசுக்கி நாசமாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இந்திய மக்கள் சாதாரண அடித்தட்டு அந்த பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலையும் சொல்ல முடியல. அப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி.